எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் நாளை மாலை நேரத்தில் கோகுல் அஷ்டமிக்கு பணத்தை ஈர்க்கும் இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் பெரும் செல்வந்தர் ஆகலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் கிருஷ்ணர் பிறந்த தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளெல்லாம் கூட விடுமுறை விட்டுட்டாங்க நாளைக்கு ஒரு தினம் நம்ம கிருஷ்ணரை நினச்சி அவருடைய பாதத்தை பதிச்சு நம்மளை நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த காலடியை அந்த மாவில் பதிச்சு நம்ம வாசப்படியிலேருந்து உள்ள பூஜை அறை வரைக்கும் வர வைப்போம் அதை வைக்கும் பொழுதே நம்ம சொல்லுவோம் கிருஷ்ணர் அவர் கிருஷ்ணர் அந்த பாதத்திலேயே அப்படியே வந்து நம்ம வீட்டு உள்ளார வந்து உட்காரணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இது வந்து நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு நிறைய பேர் எனக்கு குழந்த பிறந்திருக்கு அதனால நான் குழந்தை சின்ன குழந்தை வீட்டில் இருக்கிறாங்க அதனால நான் அந்த பூஜையை நான் இப்போல்லாம் செய்கிறேன் இதுக்கு ஒரு ஒரு வர்க்கத்தினர் மட்டும்தான் அந்த பூஜையை பண்ணுவாங்க அது அது அதை தாண்டி இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை இருக்கான் வீட்டில் பையன் பெண் பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை இருக்குது அதனால் நான் அந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கோகுலஷ்டமியை ரொம்ப பிரசித்தமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கிருஷ்ண ஜெயந்தினாலே ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் கூட இன்றைக்கே நான் பார்க்குறேன் காலையில் எல்லா பிள்ளைங்களும் ராதை வேஷம் கிருஷ்ண கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு கோவிலுக்கு வேடம் அணிந்து கோவில் சாரி ஸ்கூலுக்கு போனதை நான் பார்த்தேன் இன்னைக்கு காலையிலேயே நானே என்னோட பாப்பா பேத்திக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ராதை நாளை வந்து ராதை வேஷம் போடுவேன் ஆண் பிள்ளை பேரனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் பெண் பிள்ளையா ராதை வேஷமும் ஆண் பிள்ளையா கிருஷ்ணர் வேஷமும் போட்டு நம்ம அந்த கோகுல் அஷ்டி அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு அந்த அந்த இதை எல்லாமே வாங்கி புல்லாங்குழல்லேருந்து அந்த பட்டு சே துணியிலேருந்து பட்டு அங்க வஸ்திரத்துலேருந்து வாங்கி நம்ம செய்யும்பொழுது நம்ம வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் அப்போ நம்ம அதை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முதலேருந்து நான் சொல்கிறேன் நம்மளுடைய நிலை வாசலில் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க கோகுல் அஷ்டமின்னா அஷ்டமின்றதை விட்டுருவோம் அன்றைய தினத்தில் அஷ்டமியை வந்து எப்போவுமே தேய்பிரி அஷ்டமி கூட இது இன்றைய நாளைய தினத்தில் நீங்கள் அதை நான் சொல்கிற இந்த பொருளை நீங்கள் வா வாங்கி வைக்கிறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கடன் கூட தேய ஆரம்பிக்கும் பணம் பெருக ஆரம்பிக்கும் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க காலையிலே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட கொண்டாடுறவங்க கொண்டாடுவாங்க ரொம்ப பேர் மாலை நேரத்துல தான் வணங்குவாங்க அந்த மாலை நேரத்துல கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த சீடை முறுக்கு அந்த வெண்ணெய் அப்புறம் நெய் பால் என்னென்னலாம் அவருக்கு அந்த பசுவிலிருந்து என்னென்ன கிடைக்குதோ அந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட வாசப்படியில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு நிலை வாசலில் மாங்குத்து சொருவி அந்த எல்லாமே நாளைக்கு கடையில் வைக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அலங்காரம் பண்ணிடணும் முடிஞ்சால் இன்றைக்கே கூட நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இன்றைக்கி கிருத்திகை படைச்சிருக்கிறவங்க வீட்டில் இன்றைக்கி எதையும் விளக்கெல்லாம் எடுத்து நம்ம விளக்க முடியாது கிருத்திகை படைச்சிருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை அதனால் நாளைக்கு காலையில் இது நீங்கள் ஆரம்பித்தா கூட போதும் இது எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் பிள்ளைங்களுக்கும் அந்த அலங்காரத்தை பண்ணி நம்ம ஒரு 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 விளக்கே தச்சு நம்மளுக்கு பழக்கமே இல்லைனா கூட அது தவறு கிடையாது இது தவறே கிடையாது நிறைய பேர் இந்த கலசம் வைக்கிறத பற்றி புதுசாக எடுக்கலாமா நோன்பு எடுக்கிறத பற்றிலாம் புதுசாக கேட்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம தொன்று தொட்டு வரணும் கொழு வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய பழக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பின்பற்றணும் இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்லேயே அதெல்லாம் தாராளமாக கிருஷ்ண ஜெயந்திலாம் தாராளமாக நம்ம கும்படெல்லாம் கோகலக்ஷுமி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி அந்த மாவு கோலம்ன்றீங்களா வாசப்படியில் மாக்கோலம் கோலம் போடுங்க பச்சரிசி மாவை அரைச்சி அந்த மாக்கோலம் போட்டு அந்த மாவை கரைச்சி பிள்ளைங்க காலை அதில் வச்சு நம்ம காலை அந்த நடக்க வைக்க உள்ளே வர்றது பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் ஆயிட்டாங்கன்னா நம்ம கையாலேயே இப்படி குவிச்சிக்கின்னு நம்ம வச்சோம்னா மாவில் தொட்டு தொட்டு கீழே வச்சோம்னா ரொம்ப அழகாக தெரியும் அதே வெள்ளை தரையாக இருந்தால் கொஞ்சம் காவி அதில் கலந்துக்கிட்டு லைட்டாக காவியால் புளி வைங்க ஒரு பூ வச்சிங்கன்னா அந்த காலடி அழகாக தெரியும் அந்த மாதிரி செய்யுங்க நாளைக்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வன கொண்டாடுறது ரொம்ப நல்லது அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்க எல்லாருமே நாளைக்கு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ஒன்றும் வேணாம் நாளை காலையிலேருந்து கொஞ்சம் உங்களால் இருக்க முடியும்னா விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியல அப்படின்னா உங்களாலுக்கு ஏதோ உடம்பு முடியல ஏதோ மயக்கம் வந்துடுமா அப்படிலாம்னா சாப்பிட்லாம் அசைவம் சாப்பிடாம நான் அது அஸ் சைவம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் சாயங்காலம் மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த எண்ணெய் உணவு சீடை செய்யலாம் செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா ஒரு முறுக்கு சுட்டு ஒரு அதிரசம் முடிஞ்சால் செய்யுங்க அந்த அதிரசம் கூட ஒரு பால் பாயாசம் வச்சு சின்னதாக ஒரு பால் பாயசம் வச்சா கூட போதும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு கிருஷ்ணர் பொம்மை இருக்குதுன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக கிருஷ்ணரோட உருவ சிலை இருக்கும் அந்த சிலையை எடுத்து வச்சு சாமியை வணங்குங்க நல் கண் நல்லபடியாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கிருஷ்ணனே வந்து பிறப்பார் இது ஒரு ஐதீகம் நம்ம வந்து இந்த மரத்தில் கூட போயிட்டு தொட்டில் கட்டுவோம் இல்லைங்களா அதில் பார்த்தீங்களா கிருஷ்ணர் பொம்மை தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில கோவிலில் வந்து தொட்டில் கட்டி அந்த தொட்டிலை நீங்கள் ஆட்டி விடுற மாதிரிலாம் செஞ்சு நீங்களே ஒரு வெளியில் செஞ்சு கட்டணுன்னு வாங்க இல்லைன்னா பித்தளையில் செஞ்சு போய் கட்டணுன்னு வாங்க அதை ஆட்டி விட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த பாகியம் நமக்கு கிடைக்கும்ன்றது உறுதி அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட படத்தை தான் கிருஷ்ணரோட உருவத்தை தான் அதில் வைப்பாங்களே தவிர வேறு எந்த உருவத்தையும் நம்மளுக்கு வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி எந்த உருவம் மையும் வைக்க மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி இதை நீங்கள் நாளைக்கு எனக்கு பிள்ளை வரம் வேண்டும் கூட சொல்லி நீங்கள் இதை செய்யலாம் சரி அப்படி என்ன இந்த பணத்தை ஈர்க்கிற பொருள் நான் என்ன ஒன்று கேட்குறேன்னு நான் என்ன வாங்கி வைக்கணும் பூஜை அறியலன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் வெண்ணை தான் பிடிக்கும் அவர் ரொம்ப வெண்ணெய் திருட கண்ணன் வெண்ணெய் திருடி கண்ணன்னே அவருக்கு பேரு வெண்ணெய் எங்கே வச்சாலும் மேலே மேலே ஏறி போட்டு வெண்ணெயை திருடி சாப்பிட்டா தான் அவருக்கு திருப்தியாக ஆகும் அதனால் வெண்ணெயை வந்து மறைச்சி மறைச்சி வைப்பாங்க ஊரில் போகிறவங்க எல்லாருடைய அந்த ஊரில் இருக்கிறவங்க வீட்டிலலாம் போய் வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து ஒரே கலாட்டா பண்ணுறது இந்த மாதிரிலாம் அவர் செய்வார் இல்லைங்களா அந்த வெண்ணெய் அப்படின்னாலே வெண்ணெய் என்ன பண்ணும் வெண்ணையை நெய் ஆகும் நாளைக்கு வெண்ணெயை வாங்கிட்டு வந்து பூஜை அறியில் வச்சுருங்க நாளைக்கு புதன் கிழமை நாளைக்கு நம்ம கோகுலட்சுமிக்கு வெண்ணெயை வச்சுடுறோம் மறுநாள் காலையில் வந்து அந்த வெண்ணெயை உருக்கிக்கோங்க ஒன்றும் ஆகாது நல்லது நடக்கும் நீங்கள் அந்த வெண்ணெயை உருக்கும் போது வெள்ளிக்கிழமை மட்டும் வெண்ணெயை உறுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையும் வெண்ணையை உறுக்கக்கூடாது வியாழக்கிழமை வெந் நீங்கள் நாளைக்கு புதன்கிழமையில் கோகுலட்சுமினால வியாழக்கிழமை வெண்ணெயை உறுக்கலாம் அந்த நெய்யை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த வெண்ணையை வாங்கி நல்லா இவ்வளோ வெண்ணெய் எவ்வளோ ஒரு காலு கிலோ வாங்க முடியுமா அரை கிலோ வாங்க முடியுமோ உப்பு போடாத வெண்ணெய் பச்சை வெண்ணெய் வாங்கிட்டு வந்து வைங்க இல்லை நானே வீட்டில் வெண்ணெய் எடுப்போமா அப்படின்னாலும் அந்த வெண்ணையை எச்சில் படாத வெண்ணெயாக இருக்கணும் அதை எடுத்து கிருஷ்ணர் பட் அந்த செலை வச்சுருக்கீங்களோ படம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி வச்சு வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இந்த வெண்ணெயை மட்டும் வச்சு கூட வணங்கலாம் ஒன்றுமே என்கிட்ட வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட வீட்டில் வெண்ணெய் எடுத்து வச்சு இல்லை செய்ய முடியாதவங்க கூட இருப்பாங்க இல்லைங்களா உடம்பு செய்ய முடியாதவங்கன்னா கூட விளக்கை ஏற்றி வச்சு அந்த வெண்ணெயை ஒரு கிணத்துல எடுத்து வச்சு நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு அவருடைய மனம் உருகி அந்த வெண்ணெயை பார்த்தோன்னே மனம் உருகி நீ என்ன வரம் கேட்டாலும் கண்டிப்பாக வாரி வழங்குவார் இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை நீங்கள் நம்பிக்கையோடு நாளைக்கு அந்த வெண்ணெயை வாங்கிட்டு வந்து பூஜைல வச்சு வணங்குங்க நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணரை வேண்ட உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும் இதே மாதிரி நீங்க வருஷம் வருஷம் அடுத்த வருஷம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கிருஷ்ண ஜெயந்திய நல்லதே நடக்கும் நான் இன்னொரு உங்களை நான் மீட் பண்றேன்